ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பானோஸ் 2.0 பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி வந்து இந்த காம்பவுண்டை ரஷ் பண்ணுறது, எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேனிக் ரூம்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பேனிக் ரூம் இருக்குது, ரெண்டு மொத்தமாக வந்து கைஸ் ஒரு இதில் வந்து மூணு பேனிக் ரூம் இருக்கும் ஒரு பானோஸில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவாக செகண்ட் பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இங்கே ஒளிஞ்சுக்கிட்ட யாருக்கும் தெரியாத மாதிரி ஈஸியாக இந்த வழியாக வந்துட்டு எனிமியை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இங்கே ஓப்பனாக இருக்குது. இங்கே சின்ன விண்டோ, அதாவது வெளியிலேருந்து இந்த ரெண்டு விண்டோ மூலமாக நேர் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற எனிமியை வந்து ஈஸியாக எடுக்கலாம் கைஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு எப்போவுமே சில பேர் இப்படி கேம்ப் பண்ணிப்பாங்க, இந்த டோர் வழியாக வரவங்களை அடிக்கிறதுக்காக இப்படி கேம்ப் பண்ணிப்பாங்க, அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். இங்கே ரெண்டு பேனிக் ரூம். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் இங்கே ஏறினதும் ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் ஒரு பாக்ஸ் இருக்கும் பழைய வெர்ஷனில் வந்து ஹைட் எடுக்கிறதுக்கு, பட் இங்கே வந்து அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பாக்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடு வந்து மூணு பாக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து ஈஸியாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி, இப்போ எனிமி வந்து டக்குன்னு வந்து யோசிப்பான், இங்கேருந்து ரஷ் பண்ணோம் அப்படிங்கிறப்போ வந்து யோசிப்பான் இங்கே எனிமி இருப்பாங்களா இல்லையான்னு. அதே மாதிரி இது ஆஸ் யூஷுவல் ஒரு பாக்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டை ரஷ் பண்ணுறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்படி வரோம், இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து வரும்போது இங்கே ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்குது கீழே அப்படிங்கும் போது நம்ம நேடு வந்து இந்த டைரெக்ஷன்லேயோ இந்த ஆங்கிள்லேயோ வந்து காஸ்ட் பண்ணோன்னா இந்த சைடில் இருக்கிற எனிமி வந்து ஈஸியாக நாக் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இந்த பேனிக் ரூம்குள்ளே எப்படி காஸ்ட் பண்ணோம், இந்த விண்டோ வழியெல்லாம் போட்டோன்னா ஈஸியாக இந்த பேனிக் ரூமில் யாராவது ப்ரோனாக இருந்தாங்கன்னா ஈஸியாக நாக் பண்ணலாம். சேம் வைல் இந்த பேனிக் ரூம்க்கும் இந்த இது அண்ட் இந்த விண்டோ வழியாக காஸ்ட் பண்ணால் ஈஸியாக நாக் பண்ணிடலாம். இந்த இந்த பேனிக் ரூமில் இந்த வழியாக காஸ்ட் பண்ணணும் கைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ எனிமி இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, பட் வந்து உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ் கேட்குது, பட் நீங்கள் மேலே ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹவுஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக ரஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கீழே வந்துட்டாலே கெஸ் பண்ணிடணும், ஓகே லெஃப்ட் சைட்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் பாக்ஸ் இருக்காது, ரைட் சைடில் ஸ்டெப் ஏறினதும் இங்கே மூணு பாக்ஸ் இருக்கும், கொஞ்சம் தள்ளி நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து நேட் காஸ்ட் பண்ணலாம் கைஸ். இங்கேருந்து இப்படி போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் யாராவது கேம்ப் பண்ணியிருந்தால் ஈஸியாக நாக் பண்ணிடலாம். இந்த சைடு போட்டிங்கன்னா ரைட் சைடில் யாராவது கேம்ப் பண்ணியிருந்தால் நாக் பண்ணலாம். இதே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் பானோஸில் போய் வெடிக்கும், அதாவது அந்த த்ரீ பாக்ஸ் கிட்ட அந்த மாதிரி நீங்கள் நேட் காஸ்ட் பண்ணால் வெடிக்கும். மீன்வைல் இந்த இந்த வழியாக வந்து நீங்கள் வந்து காஸ்ட் பண்ணுறீங்க இப்படி, இல்லைனா இப்படி காஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸை கேப்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வீசினீங்கன்னா ஸ்டெப்பு கிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக நாக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கேப் மறந்துடக்கூடாது கைஸ். கீழே கீழே வந்து எப்படின்னா இந்த இந்த இடத்துல உள்ள கேம்ப் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக நாக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸோட வீடியோ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டெய்லி அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அநேகமாக கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்ச நாள் இன்ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சேனல் ஆக்டிவாக வச்சுக்க பார்க்குறேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து தந்துகிட்டே இருக்கேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இல்லை, ஒருவேளை பப்ஜி வந்து ப்ளே ஸ்டோர் கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் வந்து வீடியோ லைக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் 2.0 காம்பவுண்ட்ஸ்லாம் மாறி இருக்குது எப்படி இருக்குங்கிறது வந்து அனலைஸ் சொன்னால் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் கைஸ்.